இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கான குணநலன்களை பற்றியும் அவர்களை ஏன் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையான காரணங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக சலிப்பூட்டுபவர்கள் என்றும், இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொண தொணவென்று பேசி தீர்த்து விடுவார்கள் என்றும் பெயர் எடுத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அதிக சுதந்திரமானவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள். செய்யும் வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களிலும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மேலும் கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல. ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கிற முனைப்பும், பிரச்சனைகளை அவர்களே சரி செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாது. பொதுவாக கன்னிராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசனான புதன் பகவான் ஆவார். கன்னிராசி பல வர்ணங்கள் கொண்டதும் சீதள சுபாவம் கொண்டதுமான இரண்டாவது உபயராசியாகும். கன்னிராசி பகல் நேரத்திலும் வலுப்பெற்றதாக இருக்குமாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலும், அஸ்தம் சித்திரை 1 மற்றும் 2 பாதங்களிலும் பிறந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்சம் யாவும் இருக்குமாம். இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது. எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும் அபார ஞாபக சக்தி கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதோடு கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள். குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் கொண்டவர்களாக இருப்பதால் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படக்கூடியவர்களாக இவர்கள் எப்போதும் திகழ்வார்கள். நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த இவர்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். எவ்வளவுதான் கற்றறிதல் இருந்தாலும் அகம்பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கும் போதிக்கக்கூடியவர்களாக கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் விளங்குவார்கள். பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கும் சுபாவம் கொண்டிருப்பதால் இவர்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதை உண்டு. பிரசங்கம் செய்வது, உபன்யாசம் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்குமாம். உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வார்களே தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க வாய்ப்பில்லையாம். பொதுவான பேச்சுக்களால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தக்கூடிய பேச்சாற்றலும் இவரிடத்தில் அதிக அளவில் இருக்குமாம். அதோடு தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றல் திருத்திவிடும் இயல்புடையவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் இவர்களுக்கு அதிக அளவில் இருக்குமாம். மேலும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் சுகமான வாழ்க்கை வாழவே விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. வாழ்க்கையையும் இவர்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனேயே அமைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையுமாம். பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆடம்பரத்தில் ஒற்றுமையாக இருப்பார்கள். மேலும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு போதும் என்ற அளவிற்கு தனவரவு தாராளமாக அமையுமாம். இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதாலும் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட ஏதாவது ஒருவற்றில் ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவார்கள். தனது அறிவு, திறமை, பேச்சாற்றல் ஆகியவற்றால் பண வரவுகள் அதிகரிக்குமாம். வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவுகள் செய்து கடன்களின்றி வாழ்வார்கள். கிடைக்காத பொருளுக்காக இயங்குவதை விட கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள். என்றாலும் சொந்த வீடு, மனை, வண்டி, வாகனங்கள், வசதிகள் அனைத்தையும் அவர்களுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்வார்கள். பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவுக்கு செலவு செய்யும் ஆற்றலும் இவர்களிடம் இருக்குமாம். சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படக்கூடியவர்களாக இவர்கள் விளங்குவார்கள்.
பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். மேலும் இவர்களது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லலாம். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவர்களாகவும் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நடக்காதவர்களாகவும் இருப்பார்கள். இதனால் கன்னிராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான நற்பலன்களையே அடைவார்கள். அதோடு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியாத கலையே இல்லை என்று சொல்லலாம். அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்களாக இவர்கள் விளங்குவார்கள். ஒரு துறையோடு நின்று கொள்ளாமல் இன்னும் இரண்டு மூன்று துறைகளுக்கு தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசிரியர் பணி, பொறியியல் வல்லுநர்கள், அயல்நாட்டு தூதர், வழக்கறிஞர், மேற்பார்வையாளர், கணக்காளர், எழுத்துத்துறை, கதையாசிரியர், சினிமா, நடனம், நாடகம், ஓவியம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்புகளும் வந்து சேருமாம். எந்த துறையில் இருந்தாலும் வாக்கு சாதுரியம் என்பதால் அதில் வெற்றி பெற்று லாபமும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் கன்னிராசிக்காரர்கள் சிறு பணியில் சேர்ந்திருந்தாலும் வயது ஏற ஏற இவர்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். உடல் சிரமமில்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பையும் பெருக்கிக் கொள்வார்களாம். மேலும் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சம் அடைகிறார். அதனால் உங்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினாலும் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சூட்டிக் கொள்வீர்கள். உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்திற்கு வராத அவலங்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எப்போதும் பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவீர்கள். பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதிற்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்பக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீர்கள். உங்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவீர்கள். உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். மேலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீர்கள். உடல் உழைப்பு என்பது குறைவாக தான் இருக்குமாம். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள். கோபம் வந்தால் கூட வந்த உடனே மறைத்துவிடும். ஆனால் அதனால் நல்ல நட்புகளை இழக்க நேரிடும். உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பீர்கள். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். அன்பை வெளிப்படுத்துவதில் கில்லாடி, ஆனால் முன்கோபக்காரர்கள். பழைய பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு காரியத்தை எடுத்தால் அதை சீராக முடிக்கக்கூடியவர்கள். இவர்கள் புதிதாக உருவாக்கும் மனப்பாங்கு கொண்டவர்கள். முன்னேற்றத்திற்கு மேலும் மேலும் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உடல் நலத்தை நல்லபடியாக கவனிப்பார்கள். அறிவை வளர்த்து கொள்ள அதிக அளவில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பொதுவாக கன்னிராசிக்காரர்களின் குறைகளாக அதிகமாக சுயநலவாதிகளாக இருப்பார்கள். மற்றவர்களுடைய ஆலோசனையை எப்போதும் கேட்காதவர்கள். அதனால் நஷ்டத்தில் இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களை கேலி செய்வதில் பெரிய அளவில் சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் உறவு ஒழிந்துவிடும் ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள அவசரப்படுவார்கள். ஆபத்தில் எப்போதும் தானாகவே சிக்கிக் கொள்வார்கள். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் அரைகுறை அறிவோடு இருப்பார்கள். ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு மிகவும் பிடிக்குமாம். சில சமயம் இவர்கள் நுணுக்கமாக விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்குமாம். அதனால் அவர்களை தவிர்க்க முடியாது. ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறம்பட செய்வதற்கான எல்லா வழிகளும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பார்கள். நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து உங்களை வெளியேற்றுவார்கள். மேலும் கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலையும் ஈடுபட மாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை சம்மதிக்க செய்வது மிகவும் கடினம். ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அது சரியா இல்லை தவறா என மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுப்பார்களாம். அதோடு நுட்பமாக திட்டமிடுபவர்கள் என்பதால் இவர்கள் எல்லாவற்றிலும் யதார்த்தமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த சூழலிலும் கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் இது மற்றவர்களுக்கு சலிப்பாக இருக்கலாம். மேலும் சில சமயம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் நிலையிலிருந்து இறங்கி விளையாட்டுத்தனமாக செயல்படுவார்கள். அவர்கள் எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருப்பவர்கள் அல்ல என்றாலும் சில சமயங்களில் தங்கள் விமர்சன பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து சற்று விலகி வேடிக்கையாக செயல்பட விரும்புவார்கள்.
மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.